கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனில சிவிலுக்கு 6 வேகன்சிக்கும் மெக்கானிக்கலுக்கு 20 வேகன்சிக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 11 வேகன்சிக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு 8 வேகன்சிக்கும் கெமிக்கலுக்கு 10 வேகன்சிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 5 வேகன்சிக்கும் மெட்ரலாஜிக்கு 1 வேகன்சிக்கும் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கமர்ஷியல் ட்ரைனிக்கு 3 வேகன்சிக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 2 வேகன்சிக்கும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 66 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி சிவிலுக்கு இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களோட மார்க்ஸ் 65% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 65% மேலே மார்க் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும். 65% மேலே மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும். 65% மேலே மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி கெமிக்கலுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும். 65% மேலே மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 65% மேலே மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி மெட்ரலாஜிக்கு இன்ஜினியரிங்கில் மெட்ரலாஜி, மெட்ரலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷ கோர்ஸாக முடிச்சிருக்கணும். 65% மேலே மார்க்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கமர்ஷியல் ட்ரைனிக்கு எம்காம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்ப்போம். கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரைனிக்கு 1/7/2021 அப்போ உங்களோட வயது 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கமர்ஷியல் ட்ரைனிக்கு 32 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சி எஸ்டியா இருந்தால் 5 வருஷம், ஓபிசியா இருந்தால் 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி எல்லாருக்குமே 50,000 ரூபாயிலிருந்து 160,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கமர்ஷியல் ட்ரைனிக்கு 40,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 40,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவும் குரூப் டாஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் 4 செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் ஏல வந்து டெக்னிக்கல் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் சியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் டியில் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 24/7/2021 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா, 13/8/2021 அப்போ முடியுது. உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.